எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் லுக் வந்து சிம்லராக தான் இருந்துச்சு, பட் ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் வந்து வெயிட் பண்ணுறன்ற மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, எப்போ வரும், நான் இப்போ தீபாவளிக்கு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. பட் எதில் சொல்கிறீங்க ஜென்ரலாக? ஆப்வியஸா நல்லாயிருக்கும் கேரக்டர். அப்புறம் அவரோட ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இல்லை அப்படி எதுவும் இல்லை, ரெண்டுமே நல்லா இருக்குது. அஜித் பிடிக்கும், ஸோ அதனால் எல்லாமே டிசிப்ளின், டெடிக்கேஷன், எல்லாமே எல்லாமே பிடிக்கும் அஜித்தில். அஜித் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறதுனால ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாருன்னு தோணுது. ரொம்ப சின்ன ஸ்டோரிஸ்லேயே கொஞ்சம் அவரை சீக்கிரமே அவரை டைரக்டர்ஸ் வந்து சம்மதிக்க வச்சிடறாங்கன்னு தோணுது. ஏன்னா அது கடந்து வந்த படங்களெல்லாம் அதை தான் காட்டுது. அஜித் ரொம்ப நல்ல மனுஷன்றனால அவர் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு கொடுக்குற ஸ்டோரியெல்லாம் செலக்ட் பண்ணிடுறாரோன்னு தோணுது. பட் நேச்சுரலி அவர் வந்து யாருக்கும் வெளியில் ஆக்ட் பண்ணல. அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஹீ இஸ் நாட் ஆக்டிங். அவர் அப்படியே வாழ்க்கையை வாழறாரு. அதை ஹவு டு ஏஜிங் கிரேஷியஸ்லி அதை அவர் வந்து வாழ்ந்து காட்டுறாரு. எப்படி இனிமையாக வயசாகிறது, முதுமை அடையிறது, அதை அவர் அழகாக வாழ்ந்து காட்டுறாருன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையை சரியாக வாழறாருன்னு தோணுதுங்க. மனசில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் அழகாக வாழறாருன்னு தோணுது. தனக்கு தோன்றினதை, தன்னோட பேஷனை அவர் சேஸ் பண்ணுறாரு. அது அது பைக் ரைடிங் அவரோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர். அதை அவர் இந்த வயசுலேயும் தொடர்றாரு, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ லுக்கு வேற மாதிரி இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்கு தெரில, ஆனால் லுக்கிலேயே தலைவர் பின்னிட்டார் ப்ரோ. அதுதான் ப்ரோ தலையோட கெத்து, தலையோட கெத்தி அதுதான். வேற எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. தலை மட்டும் போதும் சரிங்களா. செகண்ட் லுக் ப்ரோ, செகண்ட் லுக் தான் சூப்பராக இருக்குது. இல்லை போன படம் வந்து அவ்வளோவும் போகல, ஆனால் இந்த படம் வந்து கன்ஃபார்ம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆ வந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும், நல்லா கிளாஷ் ஆகும். கடைசியாக ஜில்லா வீரம் வந்தது, மறுபடியும் வந்தால் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். இல்லை ப்ரோ சென்டிமெண்ட் இருக்காதுன்ற மாதிரி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்க்கலாம். ஆனால் தலை நடித்தாரே போதில்ல, படம் ஹிட்டு தான். தலை ரொம்ப நாள் கழிச்சு ப்ளஸ் ஹெச்விநோத் கன்ஃபார்ம் ஒரு சீக்கிரம் இருக்குன்னு நினைப்போம். அதுவும் லுக்ஸ்லாம் தரமாக இருந்துச்சு, பார்க்கலாம். 61 தான் ரொம்ப மோஸ்ட் வெயிட்டிங். ஒரு லுக்கை பார்த்தாலே மாசாக தெரியுது. அதான் அஜித் எப்படி இருந்தாலே பார்க்க மாசாக தான் இருப்பார். இதில் இன்னும் நேச்சுரல் லுக்கில் நல்லா கெத்தாக இருக்கார் பார்க்க. துணிவுங்கிற டைட்டில் எப்படி இருக்குது அஜித்துக்கு, அவ்வளோ சூட்டாக இருக்குது. இந்த டைட்டில் அஜித்துக்கு மட்டும்தான் சூட் ஆகும். அவரோட பேஷனே பைக் ரேசிங், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அவர் பண்ணார்னா அது கண்டிப்பாக நம்பக்கூடிய விஷயம் தான். அது பெரிய அஜித் மட்டும்னால தான் பண்ண முடியும். இதில் இது ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவான ரியாக்ஷன் தான். புரியல பிரதர், சீரியஸாக அதில் வந்து பேக்ரவுண்டோட அது வந்து செட்டான மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அவரோட வியூ கரெக்டாக தெரில. இது செகண்ட் லுக் வந்து நல்லா ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. செகண்டு தான், செகண்டு தான். இப்போ பார்த்தா செகண்டு தான். நல்லா தான் பண்ணுறாரு, மாசாக தான் பண்ணுறாரு. அவர் படத்தை வந்து எப்பயுமே வந்து எங்களுக்காக நல்லபடியாக கொடுப்பார். வெள்ள முடியல, மஜாவா சூப்பரா இருக்காரு அஜித் சார். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் லுக்கு பார்க்கும் போது, வேற லெவல். நம்ம பிரதமர் எப்படி பாக்குற மாதிரி அந்த மாதிரி நாங்க இங்க பாக்குறோம். புரியுதுங்களா? தலைக்கு நான் தான் புள்ள. ஆமா இங்க பாருங்க, தலைப்பதிட்ட போதுனா தலைக்கு நான் தான் விசுவாசம் புள்ள. தலை தான் போவோம், தலையிட்ட போதுனா தலைமுறையே போயிடும். தலை தலை என்பர் சூரியன் போல அழிக்கவே முடியாது. தலை ரசிக நட்சத்திரம் போல யாராலும் எண்ணவே முடியாது. அப்புறம் அஜித்தை தான் நாங்கள் பார்ப்போம். ரஜினிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன தெரியுமா, பேப்பர்ல விஜய் அஜித் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ப்ரோ. அவார்ட் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் வருவாங்க ப்ரோ. அஜித் சார் வந்து என்னையா பார்த்துருக்கீங்களா ப்ரோ? வேலை பார்க்குறேன். தலை தான், நாங்கள் சினிஃபீல்டில் தான் ப்ரோ இருக்கிறோம். அஜித் சார் நாங்கள் நேரில் கூட பார்த்துருக்கோம்.
செம்ம டீசண்டு. அவருக்கு என்ன ஒன்றுனா அன்டீசெண்டாக பழகினா பிடிக்காது, ரொம்ப நேர்மையானவர். மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.